தமிழக அரசின் விருதுகள் வழங்கும் விழா சென்னையில் தொடக்கம். பல்வேறு சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கௌரவிப்பு. குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னையில் ஒத்திகை நிகழ்ச்சி. காமராஜர் சாலை உட்பட சென்னையில் பல இடங்களில் போக்குவரத்து மாற்றம். பொங்கல் விடுமுறை முடிந்ததால் சொந்த ஊரிலிருந்து சென்னை திரும்பும் மக்கள். பெருங்களத்தூர், தாம்பரம், கோயம்பேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல். தனியார் நிறுவனங்களின் பால் விலை லிட்டருக்கு 4 ரூபாய் வரை உயர்வு. ஏழை எளிய நடுத்தர மக்கள் பாதிப்பு. தேன்கனிக்கோட்டை அருகே லாரி மோதி துண்டு துண்டாக உடைந்த மின்கம்பம். உயிர் சேதம் ஏற்படும் முன்பு மின்கம்பத்தை மாற்ற பொதுமக்கள் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டத்தில் மணல் கடத்தலுக்கு உடந்தையாக செயல்படும் காவல்துறை. சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் கண்காணிப்பாளருக்கு கிராம மக்கள் கோரிக்கை. நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் வழக்கத்தை விட 3 மடங்கு அதிகமான மழை பொழிவு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல்.